ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டு வரக்கூடிய மகான் யாழ்ப்பாணம் கதிர்வேல் சுவாமிகள். இந்த சுவாமிகள் தன்னை தரிசனம் பண்ண வந்த ஒரு மூதாட்டி குடும்பத்திற்கு தினம் ஒரு ரூபாய் காசு கொடுப்பதாக சொல்கிறார். ஒரு ரூபாய் காசை கொடுக்கிறார். சின்ன பெட்டி கடையில் பொருள் வாங்கக்கூடாது, மிகப்பெரிய பலசரக்கு கடையில் தான் இதை கொடுத்து பொருள் வாங்கணும்னு சொல்கிறார். அன்றைய காலத்தில் ஒரு ரூபாய் காசை கொடுத்தா நிறைய பொருள் கிடைக்கும். அரிசி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், புளி கிடைக்கும். ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தேவையான ஒரு நாள் பொழுதுக்கு உண்டான அத்தனையும் கிடைத்துவிடும் ஒரு ரூபாய் காசில். இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒவ்வொரு நாளையும் ஓட்டி கொண்டு வருகிறார். ஆனால் அவங்க குடும்பத்தில் யாருக்குமே வேலை கிடைக்கல. எங்கெங்கோ போகிறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. அந்த வேலைக்கான தகுதிகள் யாருக்கு இருக்கிறதோ வேலை தேடி பல இடத்துக்கு போகிறாங்க, வேலை கிடைக்கல. 10வது நாள் வந்தாச்சு. 10வது நாள் ஒரு காசை கொடுக்க போகிறார் சுவாமிகள். தேங்காய் சிரட்டை காசாக மாற்றி கொடுக்க போகிறார். என்னம்மா வேலை இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறார். ஆமாம் சாமி, எப்படியும் கிடச்சிடும் சாமி, அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், கிடச்சிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி, இந்த 10வது நாள் இன்னைக்கு காசு அப்படின்னு தேங்காய் சிரட்டிலேருந்து ஒரு காசு பண்ணி கொடுக்குறேன். இந்த காசு எடுத்து நம்ம போகிறாங்க. இப்போ ஏதானு ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மருந்து வாங்கின ஜோரில் டாக்டர் சொல்லியிருப்பார், இதை காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டு விடணும் அப்படிம்பார். ஒரு வாரம் 9 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்ருவோம். அப்புறம் நாளாக நாளாக ஸ்கிப் ஆகிடும், மறந்துடுவோம். 2 நாள் போயிடும், அப்புறம் திடீர்னு 1 நாள் சாப்பிடுவோம் இல்லையா. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுபோல் இந்த அம்மா அன்றைக்கி 1 ரூபாய் காசு வாங்கினாங்கள்ல, அப்படி வாங்கிட்டு வரும்போது அந்த பெரிய பலசரக்கு கடையில் தான் கொடுத்து மாற்றணும் அப்படிங்கிறது அன்றைக்கி மறந்து போய் ஒரு எதிர்பட்ட ஒரு சின்ன பெட்டி கடையில் கொண்டு போய் கொடுத்து ஏதோ பொருளை வாங்குகிறாங்க. அந்த கடையில் இருக்கிறவரும் காசை வாங்கிட்டு பொருளை கொடுத்துட்டார். இந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க. நமக்கு மறதி, வேறு ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி கடையை மூடுறாரு. யார்? அந்த சின்ன பெட்டி கடைக்காரர் கடையை க்ளோஸ் பண்ணுறார். என்ன வசூலாச்சுன்னு அன்றைக்கி கல்லாப்பட்டியை திறந்து எல்லாம் பணத்தை என்றார். பெரிய வசூலாம் இல்லை, அன்றைக்கி குறைவான வியாபாரம் தான் ஆகியிருக்கு. அப்படி காசை எண்ணுகிற போது பார்த்தால் ஒரு சின்ன தேங்காய் சிரட்டை இந்த ஓடு காணப்படுகிறது. என்னடாது, காசு நம்ம வாங்கி இந்த இடத்துல போட்டோம், இது ஓடாக காணப்படுகிறதே, என்னது அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம யார்கிட்டலாம் இன்றைக்கி வியாபாரம் பண்ணினோம் அப்படின்னு யோசித்து பார்க்குற. ஒரு சொற்பமான அன்பர்கள் தான் அன்றைக்கி வந்திருக்காங்க கடைக்கு. அப்படி இப்படி யோசித்து ஒருவேளை அந்த அம்மாவாக இருக்குமோ, அந்த மூதாட்டியாக இருக்குமோன்னு கணக்கு பண்ணிட்டார். இந்த தேங்காய் சிரட்டை அந்த ஓடு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு மூதாட்டி வீட்டுக்கு போகிறேன். அம்மா, நீங்கள் 1 ரூபாய் காசு கொடுத்தீங்கள? ஆமாம். ஏன்னா வேறு 1 ரூபாய் காசு எங்கிட்ட இல்லை. அந்த 1 ரூபாய் காசுக்கு பதிலாக இந்த தேங்காய் சிரட்டை அந்த ஓடு இருக்கு. நீங்கள் கொடுத்த 1 ரூபாய் காசு தேங்காய் ஓட மாறி இருக்கு. என்ன ஏமாத்துறீங்களா? என்ன, நீங்கள் தானே பித்தலாட்டம் பண்ணுறீங்களா? நானாக உங்களுக்கு கிடச்சேன்னு இவர் கோபப்படுகிற போது அந்த அம்மா சொல்கிறாங்களாம், ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, அது நான் கொடுத்த காசு இல்லை, கதிர்வேல் சுவாமிகள் கொடுத்தார் எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த சுவாமிகளாக உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் என்ன, வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை உடனே முடிச்சாகணும். அந்த சுவாமிகள்கிட்ட போய் நம்ம ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். 1 ரூபாய் காசுக்கு பதிலாக ஒரு தேங்காய் சிரட்டை ஓடு இருக்குன்னா அவர் இந்த ஓட்டை வந்து காசாக மாற்றி கொடுக்குறாரா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறார், அந்த அம்மாவையும் கூட்டுக்கிறார். அம்மா, நீங்கள் தானே காரணம், வாங்க நீங்கள் என் கூட அப்படின்னு அந்த அம்மாவையும் கூட்டுகிறார். தனக்கு உதவியாக உள்ளூர் அன்பர்கள் சிலரையும் கூப்பிட்டு கொள்கிறார். எப்போ? ராத்திரி நேரத்தில். ராத்திரி நேரத்தில் எல்லாரையும் கூட்டிட்டு இந்த சுவாமிகள்கிட்ட நேரில் போய் ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம், ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். என்ன ஏமாத்துறீங்களா நீங்கள் எங்களெல்லாம், வியாபாரிகளை ஏமாத்துறீங்களா, இதுபோல் தேங்காய் ஓட்டை காசாக மாற்றி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த உள்ளூர் அன்பர்களும் அந்த வியாபாரியும் பணம் பெற்ற மூதாட்டியும்
அந்த குடிசையை நெருங்குகிறார்கள். அடுத்த கணம் அங்கே நடந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன நடந்தது? நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.